ஒன்றுக்கு உதயாவது நீர்வளத்துறை, நீரே இல்லை. அப்புறம் வளா எங்கிட்டு இருக்கு, அதுக்கு துறை, எங்கள் ஐயா துறை முருகன். அவ்வளோ பெரிய மனுஷன். நான் தம்பி உதயா அமைச்சரவையிலையும் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க இன்ப அமைச்சரவையிலையும் இருப்பீங்க. அவங்க பகுத்தறிவாதிகள், முற்போக்கு சிந்தனை உருவாக்குனான்னு நினச்சான். நம்ம கொத்தடிமைகளை உருவாக்கியிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது, இந்த 6 மாதமாக. எனக்கு ஒரு ஆசை. இதான் எங்கள் ஐயா, எங்கள் சின்ன ஜமீன். எங்கள் ஐயா சின்னையா சின்னவர் வந்துட்டாங்க, அவங்கள முதலமைச்சராக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவனுக்கு நல்ல ஆயில கொடுக்கணும், பெரியார் ஏன் செத்தார் சீக்கிரமாங்கிறது நமக்கு தெரியுது, அண்ணாதுறை ஏன் செத்தாருன்னு தெரியுது. ஆனால் நல்ல ஆயில கொடுக்கணும். அப்படியே எங்கள் ஐயா இன்ப ஐயாவை நான் முதலமைச்சராக பார்த்துடணும். இந்த ஆண்டவன் ஒருத்தன் இருந்தான்னா அவன்கிட்ட அடிபட்டு சாவாம்பாரு. உங்களெல்லாம் பார்த்துடணும். அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரியாக வரும், வேற எதுவும் எங்களுக்கு சரியாக வராது. ஏண்டா உன் குடும்பம் கூட உனக்கு சரியாக வராதாடா, அடே பைத்தியக்காரா, உன் குடும்பம் உனக்கு சரியாக வராது. படுங்கொத்தடிமை, மோடிக்கு முன்னாடி கொடையை கூட கருப்பாக பிடிக்கும்ல. என்ன பகுத்தறிவு, என்ன துணிவு. இங்கே வந்தா நாங்கள் பெரியாரின் வழி தோன்றர்கள். எங்கள் அண்ணன் கவுண்டமணி வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட அட்டி மாட்டடி காட்டி வந்து கதவை திறந்துட்டு அறிவாளை வச்சு தொலைச்ச பெருவேன் வேட்டி பெருவாடி அப்படின்னா அது வந்து என்னங்க சத்தம், ஏய் யாரா வேண்டா, இதே தான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா, தட் இஸ் திராவிட மாடல். ஐயோ என்னை பார்த்தா அம்மா இந்த கொடுமையை தொலைக்க வரங்குடுது ஆயே குலதெய்வமே வீரமாக காளியே வரங்குடு. இப்பெல்லாம் கொடுமை, இவங்களோட பெரிய இம்சை. இப்போ ஒரு 3ஆம் தேதி ஒரு நிகழ்வில் கலந்துக்க போகிறேன், அதில் அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க. தம்பி உதயநிதி அழைப்பு, இளைய கலைஞரே. இப்போ யாரும் ஐயா திமுகவுக்கு எதிராக இருக்கிறவர்கள், ஐயா கலைஞரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாம், நீங்கள்லாம் இவ்வளவு கவலைப்படுத்திட முடியாது. அவரை இதை விட கவலைப்படுத்த முடியுமா? தம்பி உதயநிதி இளைய கலைஞரான், இன்னொரு 2 வருஷம் இருந்திருப்பார். இவங்க கொண்டுட்டாங்க, இப்படி பேச்சு பேச்சு தான் கொண்டுட்டாங்க. ஏய் அவரை எனக்கு பிடிக்குது, கடைசி காலத்தில் வெறுப்பு வந்துட்டுது, என் இனச்சாவுக்கு இந்த துரோகத்தை செஞ்சிட்டாருன்னு. ஆனால் உண்மையிலே பெரிய பேரறிங்க, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நினைவாற்றலில் அவரை மிஞ்சி இனி ஒரு தமிழ் இந்த நாட்டில் ஒருத்தன் பிறங்கினான். சும்மா போட்டு தம்பி உதயநிதி அதை சின்னவருங்க, சின்னவர் சொப்போச்சு விளையாடிட்டு போங்கடா அப்படி பல்லாம் போட்டிங்களா, ஏ கிச்சு கிச்சு தாம்பலாம் கையக்கைய தாம்பலாம் இதே போடுங்கடா, எங்கே இருக்கு குச்சி, இங்கே இருக்கு பொத்தி விளையாட்டு போங்கடா, என்னடா தம்பி போங்கடா போங்கடா. என்ன கேட்பாங்க, என்ன உங்கள் தம்பி உதயநிதி, ஏ அது தேர்தல் நீ அவன் என்னைக்கு படம் நடிக்க வந்தானோ அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும்னு கணிக்க முடியல. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நாய் முயலை பிடிக்கும், இந்த நாய் பிடிக்காது அப்படின்னு கணிக்க முடியாத நான் என்னடா வேட்டைக்காரன். இவன் சரியாக வருவேன் வரமாட்டான், இவன் சண்டைக்கு போய் சண்டையில் சாவான் இல்லைன்னா நம்மளை கொண்டுட்டு சாமாங்கிறது கூட கணிக்க முடியல, நான் என்ன பெரிய போர்வீரேன். அதனால இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அது தெரிஞ்சுதானே நீ ஓட்டு போட்டிருக்க, தெரிஞ்சானே நிற்கிற. என் தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாவட்டங்களின் தலைநகர் தோறும் நான் மினி ஸ்டேடியம், அதாவது சிறு விளையாட்டு அரங்கங்களை கட்டப்போகிறேன். என் அன்பு தம்பிக்கு நிறைந்து இருக்கிற தமிழின மக்களின் முன்பிருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் சிற்று அரங்கங்கள் பிறகு கட்டுங்கள், ஆனால் விளை வைத்து உழைத்து உழைத்து ஓடாய்த்து இந்த விளை வைக்கிற என் வேளாண்குடி மக்கள் விளைகிற நெல்லை, கொள்முதல் செய்து வாங்கி பாதுகாக்கிற உணவு கிடங்கை, சேமிப்பு கிடங்கை மாவட்டம் தோறும் கட்டுங்கள், தயவு செய்து கட்டு. இந்த தார்பாய் 3 கோடிக்கு கொடுக்கறது, ஆனால் நீங்கள் டாஸ்மாக் சரக்கை அவ்வளவு அருமையாக பாதுகாக்கிறீர்கள், அது மட்டும் எப்படி? நாங்கள் விளை வைத்த நெல்லை நனைய வைத்து முளைக்க வைத்து விடுகிறீர்களே சாக்கு முட்டையோடு. இப்படிப்பட்ட ஒரு 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 ஆட்சியாளர்களை உலக வரலாற்றில் எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? இது ஒரு கொடுமை தான், பார்க்கும்போது கண்ணீர் விருது. திருவையாறில் காணொலியில் நம்ம பார்க்குறோம், பெரிய தொலைக்காட்சியில் எதுவும் அதை காட்டல, ஏன்னா ஊடகங்கள் அதிகாரத்துக்கு அஞ்சுது. முதலாளிகள் லாபத் தேவைக்குத்தான் ஊடகங்களை வச்சுருக்கிறாங்க, மக்கள் சேவைக்கு இல்லை. அப்போ இதில் என்னென்ன, அந்த வலையொலியில் நம்ம பார்க்குற போது கதறிக்கொண்டிருக்கிற வேளாண்குடி மக்கள் நிலத்தில் முளைத்து நெற்பயிர் அப்படி பச்சிலம் தளிர் போல பிறந்த குழந்தை போல, அந்த குழந்தையை பச்சிலம் குழந்தையை அப்படியே பூமிக்குள் போட்டு மண்ணை மூடினால் எப்படியோ அப்படி முளைத்து வந்த அந்த பசுந்தளிர்களை, அந்த பச்சிலம் பயிர்களை பொக்களின் இரும்பு கை கொண்டு மண்ணை அள்ளி போட்டு மூடிய மகத்தான ஒரு சாதனையாளர்கள். இதை எப்படி ஒரு மானுட நேயம்
மனச்சான்று இருக்கிற இவர்கள் எப்படி செய்ய முடியும்? கொடுங்கோளர்கள் கூட இந்த செயலை செய்ய மாட்டார். கேட்டால் சாலை போட வேண்டும் என்கிறார். என் நிலத்தை அழிச்சிட்டு எனக்கு பாதை கொடு என்று எந்த இந்த கூட்டத்தில் யார் கேட்டது? ஒருவர். ஐயா ஏவாவல் சொல்கிறார்கள், தஞ்சாவூரில் எங்களுக்கு நாலு வழிச்சாலை வேணும்ட்டு விவசாயிலாம் வந்து என்கிட்ட கடிதம் கொடுத்தாங்கன்னு. ஒரு கடிதத்தை வெளியிடுங்க, அப்படி கொடுத்தா அவங்க கட்சியில் இருக்கிறதா பைத்தியக்கார பையன் நாலு பேர் கொடுத்துருப்பான், நீங்கள் சொல்கிறதுக்காக கொடுத்துருப்பான். அவ்வளவு ஒரு ஒரு பைத்தியக்கார கூட்டமாக நாங்கள் அவ்வளவு இனி மக்களா? விளைநிலத்தை நீ ஏற்பாட்டாக்கிடலாம், ஆனால் ஏற்பாட்டை விளைநிலமாக மாற்ற முடியாது. ஒரு வேலை ஒரு வேலை நீ சிப்காட்டுக்கு இடத்த எடுத்து அடிக்கல் நாட்டிட்ட, கட்டிட்ட, பாதி கட்டிட்ட. ஒரு வேலை பரந்தூரில் எடுத்து நீ பாதி கட்டிட்ட. ஆனால் நான் சொல்கிறேன், பிரபாகரன் மகன் நான் வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டு மறுபடியும் அதை விளைநிலமாக மாற்றுவேன். ஏன்னா எனக்கு கமிஷன் வேண்டியதில்லை. நீ ஏதோ வந்து நினச்சா ஒரு ஏக்கர் கரும்பு அழிஞ்சிருச்சுங்க, இந்த 1000 ரூபா வச்சுக்க, 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபா பயிலுங்க, எதுக்கெடுத்தாலும் 1000 ரூபா. என் பிள்ளைய எந்த என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு 1000 ரூபா காசு கொடுங்க அப்போ தான் படிக்க போவேன்னு யார் சொன்னது? நீங்கள் கொடுத்த எதையாவது என் மக்கள் வீதியில் நின்று கேட்டு போராடியது உண்டா? ஒன்று சொல்லு, ஒன்று சொல்லு. மிக்சி, இந்த கிரைண்டர், இல்லை டிவி, இல்லை இந்த ஃபேனு, ஏதாவது ஏதாவது ஏதாவது, இல்லை 1000 ரூபா ஏதாவது ஏதாவது நாங்கள் கேட்டோமா? காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு 1000 ரூபா கொடுத்தா தான் நான் படிக்க போவேன் ஏதாவது சொன்னோமா? பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுங்க, பொங்கலுக்கு 1000 ரூபா, ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ சக்கரை, ஒரு முளை கரும்பு, யாராவது கேட்டோமா? ஒரு ஒரு முளை கரும்பு எங்களுக்கு, ஒரு முளை கயிறு உங்களுக்கு விரைவில் பரிசீலனை. என்னது தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை அவமான சின்னமாக்கி அலைய விட்டுட்டு உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகளை அரக்குல ஒருகளை அரிசிக்கு கையேந்த வச்சுட்டு ஆட்சி நடத்தினேன், ஆட்சி நடத்துகிறேன். மாடல் அவன் தான் சொல்கிறான, மானம் மாடல் தான் நான், சாம்பிள் பீஸ், சாம்பிள் சாம்பிள். பொம்மை கடைக்கு போ, ஒரு துணி கடைக்கு போ, வாசலில் ஒரு பொம்மை. புடவை கடைக்கு போ, அதுக்கு பேர் என்ன? மாடல். அது மாதிரி இது ஒரு பொம்மை, இது ஒரு மாடல். தம்பி மாடலே, மாடலை வந்து நீ என்ன மாதிரியாக தான் பார்க்கணும். இப்போ ரம்மி ஆடுங்கள், 1000 1000ஆக பணத்தை அள்ளுங்கள். பேசுகிறவர் யார்? அவர் ஒரு மாடல். இது திராவிட ஆட்சின்னு சொல்ல முடியல, திராவிட மாடல். அப்போ என்னது? நம்ம அப்பா சொல்லுவாங்கல்ல, பால் குடிக்கலாமாப்பா? அப்பா நம்மளவர்கிட்ட கேட்டா, குடிக்கலாம், மாடு எங்கே வச்சுருக்க? அப்போ இது என்னது? பால் இல்லை, பால் போல ஒன்று. நீ மாம்பழம் ஒரு பருவத்தில் தானே காய்க்கும், ஆனால் எப்போ பார்த்தாலும் மாங்க மாம்பழம் சாறு குடிக்க முடியும் கடையில். என்ன மாங்க ஃப்ளவர் தப்பு திறந்து மாம்பழம் எப்பவும் குடிக்கலாம். அது யாரு? அது ஒரு சாம்பிள் பீஸ், அது ஒரு மாடல், அது ஒரு மாடல். என்ன ஏர்களில் ரத்தமா? உங்க பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, மீம் இருக்கிறதா, கறி இருக்கிறதா? இப்ப கேளுங்கள், உப்பின் ஞானம் அது இருக்குதுல்ல. வெறும் செய்தி அரசியல் தான். தமிழகம் மிளிர்கிறது, தமிழகம் ஒளிர்கிறது. எங்க எங்க மக்கள் பூரா இருட்டில் கடந்து மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு இருக்கேன், தமிழகம் மிளிருது ஒளிருது, என்னது இது? ஏமாற்று, ஏமாற்று. பசப்பு வார்த்தைகள், இனிப்பான வார்த்தைகள். ஓராண்டு ஈராண்டா 50 ஆண்டுகளுக்கு மேலாக பூனை இருக்கிறதே என் அன்பு உடன் பிறந்தார்களே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, பூனை பாலை நீங்கள் காய்ச்சி சட்டியில் வைக்கும்போது, பாத்திரத்தில் வைக்கும்போது சூடாக வைத்து விட்டீர்கள் என்றால் அது பசியில் வந்து குடிக்கும், குடிக்கும்போது அதை சுட்டு விட்டால் வெள்ளையாக எதை பார்த்தாலும் தன் வாழ்நாளில் கிட்ட வராது. பூனை ஒரு தடவை சுட்டா அது பட்டறிவில், இது சுடும், வெள்ளையாக இருக்குது, இது அதுபோல் சுடுமோ என்று கிட்ட வராது.
ஆனால் 50 ஆண்டுகளாக இந்த ஐயோக்கியர்கள் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு முறையும் உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பூனைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. பூனைக்கு ஒரு நாய் மதில் சுவர்கிட்ட அப்படியே இருக்குது, திருடன் செவரே இருக்கு வச்சு அங்கே குதிக்கவா போகவான்னு நிற்கிறான், நாய் எப்படி பார்த்துட்டே இருக்கு. அதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் செய்யலை, அப்படியே இருக்குது. ஏ இந்த நாய் நல்ல நாயாக இருக்கும் இருக்கடா, அமைதியாக இருக்கடா அப்படின்னு பார்க்குறான். டப்புன்னு குதிச்சான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இடுப்பில் இருந்து ஒரு பையை எடுத்தான், ஒரு கோழி காலை தூக்கி டப்புன்னு போட்டான். கோழி காலை பிடிக்கல, அவங்க காலை கவிச்சு. ஏய் கழுத, இவ்வளோ நேரம் நல்லா தானே கம்முன்னு இருந்த, அதை நம்பி தானே நான் குதிச்சு உள்ளே போனேன், இப்படி கடிச்சு விட்டேனே. டேய் நீ இவ்வளோ நேரம் எங்கள் எஜமானுக்கு சொந்தக்காரனோ தெரிஞ்சவனோ எதுக்கு வார என்னன்னு நினச்சேன்னா பேசாமல் இருந்தேன். நீ எலும்பு துண்டை போட்டினா அயோக்கிய பயில நீ திருடத்தானே வார, அதனால தான்டா கடிச்சேங்குது. ஆனால் ஓட்டுக்கு 1000, 2000, 3000 கொடுக்கும்போது இவன் திருடன், திருடத்தான் நமக்கு காசு தருகிறான், நாய்க்கு போட்ட எலும்பு துண்டு போல நமக்கு போடுகிறான் என்று ஏன் மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட தன்மானமைக்கு தமிழ் மக்களுக்கு அந்த உணர்வு வரலை? ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாது போனது ஏன்?